வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அன்பான சிம்மராசிக்காரர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிளவ வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். புத்தாண்டு துவங்கும் போதே உங்கள் ராசிக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம். உங்கள் ராசி அதிபதி சூரியன் 9 இடத்தில் உச்சம் பெற்று கூடவே சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். 4 இடத்தில் கேது பகவான் 4 இடத்தில் கேது பகவான் 10 இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார்.
ஆறாம் இடத்தில் சனி பகவான், ஏழாம் இடத்தில் அதிசாரத்தில் சென்ற குரு பகவான், எட்டாம் இடத்தில் புதன் பகவான், லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் என அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்திலேயே இருக்கிறார்கள். அதிசாரமாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆறாம் இடத்தில் அமர்ந்து சனி பகவான் மகாலட்சுமி யோகத்தை தருகின்றார். அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதி சூரியன் பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பது உங்களுக்கு சிறப்பான அம்சம் என்றே கூறலாம். உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இப்படி அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு இந்த புத்தாண்டு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். இந்த ஆண்டு முழுவதும் செல்வ வளம் குறையாமல் பார்த்துக் கொள்வார்கள். கடன்கள் அனைத்தும் அடைவதற்கு சிறந்த காலம் என்றே கூறலாம். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் ஆண்டாக இருக்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை தவிர்த்து விட்டாலே பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து விடலாம். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணையின் வழியே சொத்துக்கள் சேரும் அல்லது அவர்களால் ஆதாயம் தரக்கூடிய வருமானம் கிடைப்பது போன்றவை நடக்கலாம். சகோதர சகோதரிகள் சிறப்பான ஒத்துழைப்பு தருவார்கள். தாய் தந்தையின் ஒத்துழைப்பும் அவர்களுடைய உதவியும் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களை வந்தடையும். இன்னும் சொல்ல போனால் பூர்வீக சொத்துக்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கலாம். மாமன் வகை உறவுகளால் தேவையான உதவிகள் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரண்டாவது குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவீர்கள். சொந்த வீடு கிடைக்கும் யோகம் இந்த வருடத்தில் பிரகாசமாக இருக்கிறது. வாடகை வீட்டில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு முடிவதற்குள் நிச்சயமாக சொந்த வீட்டுக்கு செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை யோகம் போன்றவை உருவாகும். சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சூழல் உருவாகும். இதுவரை நல்லபடியான வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணி கிடைக்கும் வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. சரியாக முயற்சி செய்தால் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அதே போல் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் வேறு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தற்போது பணிபுரியும் இடத்திலேயே எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி மிகப்பெரிய முன்னேற்றத்தினை காண முடியும். அயல்நாடு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகள் தேடி வரலாம். பலவிதமான ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அரசு தொடர்பு கொண்ட கான்ட்ராக்ட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான அளவில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பங்கு வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கு இருமடங்கு ஆதாயம் கிடைக்கும். ஆபரண தொழில் செய்பவர்களுக்கும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தினை காண முடியும். உற்பத்தி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி மேலும் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய அளவில் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். விவசாய விலை பொருட்களுக்கு எதிர்பாராத விலை உயர்வு ஏற்படும். எதிர்பாராத விலை உயர்வு ஏற்பட்டு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பணப்பயிர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான வருமானம் உண்டாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய வியாபார வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். சிறிய அளவிலான வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தற்போது மிகப்பெரிய அளவில் தங்கள் வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்துவார்கள். நவீன பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அழகு சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்துடன் கூடிய வளர்ச்சியை காணலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் இந்த வருடம் கிடைக்கும். உங்கள் துறை சார்ந்த பணியில் சிறப்பாக பணியாற்றி பாராட்டுதலை பெறுவீர்கள். மிக எளிதாக உங்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அரசின் விருதுகள், பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது.
கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரலாம். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஊதியத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்படுவீர்கள். சாதனை படைக்கக்கூடிய படைப்புகளை படைப்பீர்கள். நல்ல வளர்ச்சியும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். தவிர்க்க முடியாத சக்தியாகவும் நீங்கள் மாறுவீர்கள். இசை கலைஞர்களுக்கும் நாட்டிய கலைஞர்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும். வருமானம் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதிலும் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெற்று அனைத்து விதமான செல்வங்களும் யோகங்களும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பம், குழந்தைகள், கணவர், உறவினர், தாய் தந்தை என அனைத்து உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நல்ல வேலை, சுய தொழில், சொந்தமாக வியாபாரம் ஆரம்பித்தல், சொந்த வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் இயல்பாகவே நடக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக மட்டுமல்லாமல் தேவையான உதவிகளை கேட்காமலேயே செய்து தருவார்கள். ஏற்கனவே சகோதரிகளிடம் ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அவை அனைத்தும் நீங்கி மீண்டும் ஒற்றுமை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். மாணவர்களுக்கு சற்று கல்வியில் ஒரு சில பின்னடைவுகள், கற்றலில் தடுமாற்றம், ஞாபக மறதி போன்றவை இருக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டுதல் படி மாணவர்கள் நடந்து கொள்வது நல்லது. உயர்கல்வி மற்றும் பட்டக்கல்வி படிப்பவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. சிறந்த மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி அடைவார்கள். படித்துக் கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பு உறுதியாகும். அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகும் ஆண்டாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல்நல பாதிப்பு என பெரிதாக ஏதும் இருக்காது. இருந்தாலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை மிக கவனமாக பராமரிக்க வேண்டும். மருந்துகளை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டி இருக்கும். இதய நோய் உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மஞ்சள் காமாலை, வயிற்றுக் கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். குரு பகவானின் பார்வை ஆறில் இருக்கும். சனி பகவானும் பெரிய அளவிலான பாதிப்புகளையோ பெரிய அளவிலான பிரச்சனைகளை தரமாட்டார் என்பதை முழுமையாக நம்பலாம். சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வருடத்தில் ஒரு முறை நன்னிலம் அருகே திருப்புகலூர் அக்னீஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கி வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் இருக்கும் சிவ ஆலயத்திற்கு சென்று வீர இலை கொண்டு அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். உங்களுக்கு மேலும் நன்மைகள் பெருகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்களை அளிக்கும் ஆண்டாக இருக்கும்.